Standard Six to Social Science Term Three Geography Note Two Globe Part Two Important Lines of Latitude. The Earth rotates on its axis at an inclination of 23 and 1/2 degree. It also revolves around the Sun while rotating. Based on the angle at which the Sun's rays fall on the Earth, certain lines of latitude gain significance. அர்த்து வந்து ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரியில் வந்து சாஞ்ச மாதிரி அதனோட ஆக்சிஸில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டையும் சன்னையும் சுற்றிக்கிட்டு வருது அர்த்தோட ஆங்கிளை பொறுத்து தான் சன்னோட கதிர்கள் வந்து அர்த் மழைப்படுது செட்டன் லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட் வந்து முக்கியத்துவம் பெறுது அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நடுவில் இருக்கிற ஜீரோ டிகிரி வந்து என்னென்னு சொல்கிறோம் ஈக்வேட்டர் சொல்கிறோம் அந்த ஜீரோ டிகிரி ஜீரோ டிகிரியிலேருந்து டிராஃபிக் ஆஃப் கேன்சர் நார்த்தில் கீழே சவுத்தில் வந்து டிராஃபிக் ஆஃப் கேப்ரிக்கன் அடுத்தது ஆர்டிக் சர்க்கிள் சொல்கிறோம் நார்த்தில் அண்டார்டிக் சர்க்கிள்னு சவுத்தில் சொல்கிறோம் நார்த்து ஃபோல் அண்ட் தென் சவுத் ஃபோல் ஓகேவா நெக்ஸ்ட்டு நோ பாருங்கள் இந்த யூ நோ இந்த பிக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜீரோ டிகிரி அப்படிங்கிறது நார்த்தும் அண்ட் தென் சவுத்தும் இந்த ஜீரோ டிகிரியிலருந்து 23 த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி நார்த் கீழே வந்து 23 த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி சவுத்தை வந்து அந்த latitudes வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லோ லேட்டிடியூட்ஸுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி நார்த்து டூ சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் டிகிரி நார்த் அண்ட் தென் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி சவுத்து டூ சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் டிகிரி சவுத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அந்த அந்த லேட்டிடியூட்ஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மிடில் லேட்டிட்யூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் டூ நைன்டி டிகிரி நார்த் அண்ட் சவுத் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹை லேட்டிட்யூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லேட்டிட்யூட்ஸை வந்து எப்படி பிடிக்கிறாங்க லோ லேட்டிட்யூட்ஸ் மிடில் லேட்டிடியூட்ஸ் அண்ட் ஹை லேட்டிட்யூட்ஸ் ஓகேவா த சன்ஸ் ரேஸ் டு நாட் ஃபால் ஈக்குவலி ஆன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஏர்த் ஏர்த் ஃபுல்லாகவே ஈக்குவலாக சன்னோட கதிர்கள் அர்த் மேலே படாது தே ஃபால் வெட்டிகலி ஓவர் த ஈக்குவேட்டர் அண்ட் ஸ்லாண்டிங் டுவோர்ட்ஸ் த போல்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு சன்னோட கதிர்கள் வந்து வெர்டிக்கலாக சாரி வெர்டிக்கலாக வந்து எங்கே படும் அப்படின்னா இந்த ஈக்குவேட்டர் லைன் இருக்குல்ல அங்கே தான் வந்து வெர்டிகலாக படும் பட்டுட்டு போக 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 இந்த போல்ஸ் இருக்குல்ல நார்த்து போல் அண்டு சவுத்து போல்கிட்ட போக 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 ஸ்லாண்டிங்காக படுமா சூரிய கதிர்கள் ஓகேவா தஸ் ஆல் திளேசஸ் ஆன் எர்த் டு நாட் ஹாவ் த சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஸோ அதனால தான் அர்த் ஃபுல்லாகவே சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கிடைக்கிறதில்ல பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிசீவ்டு ஃப்ரம் த சன் த லைன்ஸ் ஆஃப் லேட்டிட்யூட் ஹெல்ப் இன் டிவைடிங் தர்த் இன்டு டிஃப்ரெண்ட் கிளைமேட் ஜோன்ஸ் ஏர்த் ஏர்த் வந்து சன்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுற ஹீட் அப்போது தான் ஏர்த்தில் வந்து டிஃப்ரெண்ட் கிளைமோட் ஜோ கிளைமேட் ஜோன் வந்து டிவைட் ஆகுது பாருங்கள் இந்த பிக்சரை ஃபர்ஸ்ட் வந்து டாரிட் ஜோன் ஜீரோ டிகிரிலேருந்து டாரிட் ஜோன் நார்த்து அண்ட் டாரிட் ஜோன் சவுத்து அதுக்கப்புறம் டெம்பரேட் ஜோன் நார்த்து டெம்பரேட் ஜோன் சவுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ரி ஃப்ரிக்ரிட் ஜோன் நார்த்து ஃப்ரிக்ரிட் ஜோன் வந்து சவுத்து இப்போது இந்த டாரிட் ஜோனில் வந்து நார்த்லி சவுத்துலேயும் தான் சன்னோட கதிர்கள் வந்து வெர்டிகலாக போடும் இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்தது டெம்பரேட் ஜோன் நார்த்துலேயும் டெம்பரேட் ஜோன் சவுத்துலேயும் வந்து இந்த க சூரிய கதிர்கள் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து படும் அதனால் கொஞ்சம் மிதமான வெப்பநிலை வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ரிகிரிட் ஜோன் நார்த்துலேயும் ஃப்ரிக்ரிட் ஜோன் சவுத்துலேயும் வந்து சூரிய கதிர்கள் ரொம்ப சாஞ்சி வந்து படும் இதனால் அங்கே டெம்பரேச்சரே அதாவது வெப்பநிலையே காணாமல் ரொம்ப கூலிங்காகவே இருக்கும் ஓகேவா யூட்ஸ்

இதுக்குள்ளே பாருங்கள் இமேஜினேரிட் லைன் வெர்டிக்கலாக வந்து ஒரு இமேஜினேரிட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்காங்க நார்த் போல் டு சவுத் போல் வரல் வரைஞ்சிருக்காங்க அந்த லைனை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லைன்ஸ் ஆர் மெரிட்டியன்ஸ் ஆஃப் லாங் னு சொல்கிறாங்க அங்கே வந்து என்னென்னு பார்த்தோம் லேட்டிட்யூட்ஸில் லைன்ஸ் ஆர் பேரலல்ஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்க னு சொல்லுவாங்க இங்கே வந்து லைன்ஸ் ஆர் மெரிட்டியன்ஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லாங் னு சொல்லுவாங்க இந்த பாருங்க மிடில் ரெட் கலர்ல வரைஞ்சிருக்காங்கல்ல ஜீரோ டிகிரி லைன் ஆஃப் லாங் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைம் மெரிட்டியன் சொல்லுவாங்க தேர் ஆர் ஒன் எயிட்டி லைன்ஸ் ஆஃப் லாங் கியூட் டுவோர்ட்ஸ் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃப்ரம் த பிரைம் மெரிட்டியன் So, there are actually totally 360 lines of longitude. These lines cover coverage at the poles. த ஒன் எயிட்டி டிகிரி வெஸ்ட் அண்ட் ஒன் எயிட்டி டிகிரி ஈஸ்ட் லைன் ஆஃப் லாங்டியூட் ஆர் த சேம் லைன் பாருங்க அதாவது ஈஸ்டில் வந்து இந்த ஜீரோ டிகிரி ப்ரைம் மெரிட்டியன்லேருந்து ஈஸ்டில் ஒன் எயிட்டி லைன்ஸும் ஜீரோ டிகிரி ப்ரைம் இருந்து வெஸ்ட்டில் வந்து ஒன் எயிட்டி லைன்ஸும் வந்து இருக்கா ஸோ டோட்டலாக வந்து த்ரீ சிக்ஸ்டி லைன்ஸ் ஆஃப் லாங்டியூட் வந்து இருக்கு ஸோ இது எல்லாம் வந்து எங்கே போய் ஜாயின் ஆகுது நான் நார்த்து போல்லையும் சவுத்து போல்லேயும் தான் இந்த லைன்ஸ் போய் ஜாயின் ஆகுது கவர் ஆகுது அண்ட் தென் இந்த ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் ஒன் எயிட்டி டிகிரி வெஸ்ட் ஒன் எயிட்டி டிகிரி ஈஸ்ட் லைனாக தான் இருக்குது அதே வந்து லேட்டிடியூட்ஸில் பார்த்தோம் என்னவா இருந்துச்சு நம்மளுக்கு வந்து பாயிண்ட் கிடச்சிச்சு நார்த்து போல் சவுத்து போல்னு சொல்லிட்டு பாயிண்ட் கிடச்சிச்சு ஆனால் இங்கே வந்து எல்லாமே லைனாக தான் The lines of longitude that are found between the prime meridian and the 180 degree east line of longitude are called eastern longitudes, and the lines of longitude that are found between the prime meridian 0 degree and the 180 degree west line of longitude are called western longitudes. டூ ஆப்போசிட் மெரிட்டியன்ஸ் ஃப்ரம் எ கிரேட் சர்க்கிள் இந்த ஜீரோ டிகிரி ப்ரை இருந்து ஈஸ்டுக்கு வர அந்த டிரா பண்ணியிருக்கிற ஒன் எயிட்டி டிகிரி ஈஸ்ட் லைனை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா லாங் லாங்டியூட்டுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஜீரோ டிகிரி ப்ரை மெரிட்டியன்ல இருந்து வெஸ்ட் லைன்ஸ் ஆஃப் லாங்டியூட் ஒன் எயிட்டி டிகிரி வெஸ்ட் லைன்ஸ் ஆஃப் டியூட்டை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் லாங்டியூட்ஸ் சொல்கிறாங்க இப்படி ட்ரா பண்ணும் இந்த மெரிட்டியன்ஸை டிரா பண்ணுறாங்கல்ல ஸோ ட்ரா பண்ணும் அந்த லைன்ஸ் ஒன்னோடு

இந்த லைன்ஸ் ஆஃப் லாங்டியூட் வந்து எப்படி தெரியுதான் ஈக்வேட்டரில் வந்து நடுவில் பாருங்கள் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கான் அடுத்தது லேட்டிடியூட்ஸில் வந்து செவன்ட்டி நைன் கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கான் ஆனால் போல்ஸில் வந்து எந்த ஒரு ஸ்பேஸுமே கிடையாதான் பாருங்கள் ஓகேவா நேஷனல் டேட் லைன் த ஒன் எயிட்டி டிகிரி லைன் ஆஃப் லாங்டியூட் has been fixed as the international date line drawn on the specific ocean between alexa and russia through bering strait if a person crosses this line from the west to east he loses a day on the other hand when he crosses from the east to west he gains a day but on this the date is fixed for different countries or regions of the world அதாவது இப்போத்தில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி லைன் ஆஃப் லாங்டியூட் வந்து வரையப்படுது ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன் இந்த லைன் வந்து எப்படி வரைகிறாங்க அப்படின்னா பசிபிக் ஓஷனுக்கு மே மேலே இருந்து நார்த்துலேருந்து பசிபிக் ஓஷனுக்கு அந்த லைன் போய் ஜாயின் ஆகுது எதன் வழியாக போய் ஜாயின் ஆகுது அப்படின்னா ரஷ் அலெக்ஸாக்கும் ரஷ்யாவுக்கும் இன் பிட்டிவீனில் இருக்கிற பேரிங் ஸ்டேட் வழியாக பசிபிக் ஓஷனுக்கு அந்த லைன் போய் ஜாயின் ஆகுது ஓகேவா அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைனு ஸோ இப்போது ஏதாவது ஒரு பர்சன் வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா ஒன் டே வந்து லாஸ் பண்ணுவாங்க அதே வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒன் டே வந்து கெயின் பண்ணுவாங்க அதாவது என்னது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சைடில் இருக்கிற ப்ளேஸ்க்கு போனாங்க கண்ட்ரீஸ்க்கு போனாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து கம்மியாக இருக்கும் அதே வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து இப்போது ஃப்ரைடே ஃப்ரைடே கிளம்புறாங்க ஈஸ்டில் வந்து ஃப்ரைடே கிளம்புறாங்க அப்படின்னா வெஸ்ட்லேயே வந்து ஃப்ரைடே வந்து ரீச் பண்ணுவாங்க ரீச் ஆகுவாங்க அதுதான் ஓகே இந்த லைனை பொறுத்து தான் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க So, in the do you know, Paranga, the international date line is not straight. If the line is drawn straight, two places in the same country would have different dates. So, the international data line is found zigzag in certain places to avoid confusion. ஸோ அங்கே பாருங்கள் இமேஜ் ட்ரா பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரே கண்ட்ரியில் வந்து டூ பிளேஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டேட் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் டேட்டா லைன் அப்படிங்கிறது ஜிக் ஜாக் லைனு எதுக்காக அப்படின்னா அவாய்டு கன்ஃப்யூஷன் கன்ஃப்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜிக் ஜாக் லைனாக வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் இந்த லைன் வந்து நார்த்துலேருந்து வருது ஒன் எயிட்டி டிகிரி லைனில் ஒன் எயிட்டி டிகிரியில் ஸோ பசிபிக் ஓஷனில் போய் கலக்குது ஸோ பசிஃபிக் ஓஷனில் போய் கலக்குது அப்படிங்கும் போது அந்த லைன் பாருங்கள் யூஎஸ்ஏ அப்படிங்கிறது அலெக்ஸா இந்த பக்கம் ரஷ்யா இன் பிட்வீனில் இருக்கிற பேரிங் ஸ்டேட் நீர் சந்தி வழியாக பசிஃபிக் ஓஷனில் போய் கலக்குதா ஸோ அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டேட்டா லைன் ஓகேவா ஜிக் ஜாக் லைனில் தான் இருக்குது எதுக்காக சம் கன்ஃபியூஷனை வந்து அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக ஜிக் ஜாக் லைனில் தான் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க ஏன் அந்த எப்படி என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா சேம் கண்ட்ரிலேயே வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் டேட் வந்து போட முடியாது அதனால் ஜிக் ஜாக் லைனில் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க ஓகே டைம் தி லாங் டியூஷனல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இந்தியா ஈஸ் ஃப்ரம் சிக்ஸ்டி எயிட் டிகிரி செவன் மினிட் ஈஸ்ட் டு டூ நைன்டி செவன் டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் ஈஸ்ட் As many as 29, 29 lines of நைன் லைன்ஸ் ஆஃப் லாங் அதாவது இந்தியா இந்தியாவில் வந்து லாங் ட்யூட்ஸ் எக்ஸ்டென்ட் எவ்வளோ ஆயிருக்கு 68 சிக்ஸ்டி எயிட் டிகிரி செவன் மினிட் ஈஸ்ட்லேருந்து degree செவன் டிகிரி east ஃபைவ் ஈஸ்ட் வரை வந்து extent ஆயிருக்கு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் டுவெண்ட்டி நைன் லைன்ஸ் ஆஃப் லாங் வந்து பாஸ் ஆகுது Having 29 standard time is not logical. That 29 standard time is the logical kadayade. Hence, um, 82 and of half degree um, east line of longitude is observed as the prime meridian to calculate the Indian standard time. So um, in the C68 degree seven. மினிட் ஈஸ்ட்லிருந்து நைன்ட்டி செவன் டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் மின்னிட் ஈஸ்ட்டு இன் பிட்வீனில் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு லைனை வந்து எடுத்துக்கிறாங்க இன் பிட்டீனில் ஒரு லைனை எடுத்துக்கிறாங்க அதுதான் வந்து எயிட்டி டூ அண்ட் ஆஃப் டிகிரி ஈஸ்ட் லைன் ஆஃப் லாங் லாங்டியூட் அதை வச்சு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கால்குலேட் பண்ணப்படுது டு யூ நோ பாருங்க த எயிட்டி டூ அண்ட் ஆஃப் டிகிரி ஈ ஈஸ்ட் லைன் ஆஃப் லாங்டியூட் பாஸ் த்ரோ பாஸ்திரோ மிர்சாபூர் நியர் அலகாபாத் இன் உத்திரப்பிரதேஷ் திஸ் இஸ் லொக்கேட்டட் அட் அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கவுர் மோட்டா மோட்டா இன் குஜராத் அண்டு அண்டு கிபுத் இன் அருணாச்சல பிரதேஷ் இந்த இண்டியாவுடைய லாங்டியூட் லாங்டியூட் வந்து எக்ஸ்டென்ட் வந்து வெஸ்டில் குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குஜராத்தில் இருக்கிற மோட்டா அந்த பிளேஸ் என்ற இடத்துலேயும் ஈஸ்டில் அருணாச்சல் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற கிபுத்து என்ற இடத்திற்கும் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உத்தரப்பிரதேச டிஸ்ட்ரிக்டில் அலகாபாத்தில் இருக்கிற மிர்சாபூர் என்ற இடத்தின் வழியே வந்து இந்த எயிட்டி டூ அண்ட் ஆஃப் டிகிரி ஈஸ்ட் லைன் ஆஃப் லாங்டியூட் வந்து பாஸ் ஆகுது ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்